பாவி மலைக்கு நில்லாதேவா பாவி மலைக்கு நில்லாதேவா என்னிடத்தில் ஒரு நன்மையும் இல்லை எண்ணி திகையாதே என்னிடத்தில் ஒரு நன்மையும் இல்லை எண்ணி திகையாதே உன்னிடத்தில் ஒன்றும் இல்லை அறிவேனே உன்னிடத்தில் ஒன்றும் இல்லை அறிவேனே உள்ளபடி வாவே மலைத்து நில்லா தேவா பாவி மலைத்து நில்லா தேவா பாவி மலைத்து நில்லா தேவா மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு மறுபடியுமாய் நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உடைய கிருபை, உம்முடைய அன்பை தியானிக்கவும் ஆண்டவரே, உம்முடைய வழி நடத்துதலை ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நாங்கள் உறுதியாய் நம்ப கர்த்தர் ஆண்டவரே இந்த தருணத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி. உடைய வார்த்தை ஆண்டவரே அதுல ஜீவன் உண்டு அப்பா, உடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு உதவி செய்தரலும். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே, நாம் கிதியோனுடைய வாழ்க்கையிலே எப்படியாய் அவனுக்கு வீழ்ச்சி இருந்தது, அந்த வீழ்ச்சியினுடைய அதனுடைய பிரதிபலன்கள் அவனுடைய வாழ்நாளிலே பின்னாளில் அவனிடத்துல இருந்த பின்மாற்றம் எப்படியாய் அவன் குடும்பத்தையும் அந்த சமூகத்தையும் அது பாதித்தது என்று நாம் பார்த்தோம். இன்றைக்கு நாம் கிதியோனை விட ஒரு சற்றும் எதிர்மறையான இன்னொரு கேரக்டரை நாம் தியானிக்க போகிறோம். இந்த தியானத்தின் ஆதாரமாக நியாயாதிபதியின் புத்தகம் 11வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 40வது வசனம் வரைக்கும் யாராவது ஒருவர் வாசியுங்கள். நியாயாதிபதியின் புத்தகம் 11வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 40வது வசனம் வரைக்கும். அப்பொழுது இஸ்ரவேலர் எஸ்போனில் ஆளுகிற சீகோன் என்னும் எமோரியரின் ராஜாவினிடத்திற்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, நாங்கள் உன் தேசத்து வழியா எங்கள் ஸ்தானத்திற்கு கடந்து போக இடங்குடு என்று சொல்ல சொன்னார்கள். சீகோன் இஸ்ரவேலரை நம்பாததினால் தன் எல்லையை கடந்து போகிறதற்கு இடங்கூடாமல் தன் ஜனங்களை எல்லாம் கூட்டி யாகாசிலே பாளையம் இறங்கி இஸ்ரவேலருடைய யுத்தம் பண்ணினான். அப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சீகோனையும் அவனுடைய எல்லா ஜனங்களையும் இஸ்ரவேலரின் கையில் ஒப்புக் கொடுத்தார். அவர்களை முறியடித்தார்கள். அப்படியே இஸ்ரவேலர் அந்த தேசத்தில் குடியிருந்த எமோரியரின் சீமையை எல்லாம் பிடித்து அர்னோன் துவங்கி யாபோக் மட்டும் வனாந்திரம் துவங்கி யோர்தான் மட்டும் இருக்கிற எமோரியரின் எல்லையெல்லாம் சுதந்திரமாய் கட்டி கொண்டார்கள். இப்படி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் எமோரியரை தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக துரத்தி இருக்க நீர் இந்த தேசத்தை கட்டுக்கொள்ள தகுமா? உம்முடைய தேவனாகிய காமோஸ் உமக்கு முன்பாக துரத்துகிறவர்களின் தேசத்தை நீர் கட்டுக்கொள்ள மாட்டீரோ? அப்படியே எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு முன்பாக துரத்துகிறவர்களின் தேசத்தை எல்லாம் நாங்களும் கட்டிக்கொள்ளுகிறோம். மேலும் சிப்போரின் குமாரனாகிய பாலாக் என்னும் மோவாபின் ராஜாவை பார்க்கலும் உமக்கு அதிக நியாயம் உண்டோ? அவன் இஸ்ரவேலரோட எப்போதாகிலும் வழக்காடினானா? எப்போதாகிலும் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினானா?
இஸ்ரவேலன் எஸ்போனிலும் அதன் கிராமங்களிலும் ஆரோவேரிலும் அதன் கிராமங்களிலும் அர்னோ நதியருகான எல்லா ஊர்களிலும் 300 வருஷம் குடியிருக்கையில் இவ்வளவு காலமாய் நீங்கள் அதை திருப்பி கொள்ளாது போனதென்ன? நான் உமக்கு விரோதமாய் குற்றம் செய்யவில்லை. நீர் எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறதுனால் நீர்தான் எனக்கு அநியாயம் செய்கிறீர். நியாயாதிபதியாகிய கர்த்தர் இன்று இஸ்ரவேல் புத்திரருக்கும் அம்மோன் புத்திரருக்கும் நடு நின்று நியாயம் தீர்க்க கடவர் என்று சொல்லி அனுப்பினான். ஆனாலும் அம்மோன் புத்திரன் ராஜா தனக்கு எப்தா சொல்லி அனுப்பின வார்த்தைகளை செவிகூடாதே போனான். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி எப்தாவின் மேல் இறங்கினார். அவன் கீழையாத்தையும் மனாசு நாட்டையும் கடந்து போய் கீழையாற்றில் இருக்கிற மிஸ்பாவுக்கு வந்து அங்கே இருந்த அம்மோன் புத்திரருக்கு விரோதமாக போனான். அப்பொழுது எப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணி, தேவரி, அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்பு கொடுத்தால் நான் அம்மோன் புத்திரிடத்திலிருந்து சமாதானத்தோடு திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அதை கர்த்தர் கூறியதாகவும் அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்றான். எப்தா அம்மோன் புத்திரரின் மேல் யுத்தம் பண்ண அவர்களுக்கு விரோதமாய் புறப்பட்டு போனான். கர்த்தர் அவர்களை அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவர்களை ஆரோவர் துவக்கி மின்னித்திற்கு போகும் மட்டும் திராட்சை தோட்டத்தின் நிலங்கள் வரைக்கும் மகா சங்காரமாய் முறியடித்து 20 பட்டணங்களை பிடித்தான். இப்படி அம்மோன் புத்திரர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள். எப்தா மிஸ்பாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு வருகிற போது இதோ அவன் குமாரத்தை தம்புரு வாசித்து நடனம் செய்து அவனுக்கு எதிர்கொண்டு வந்தாள். அவள் அவனுக்கு ஒரே பிள்ளையானவள். அவளை இல்லாமல் அவனுக்கு குமாரனும் இல்லை, குமாரத்தையும் இல்லை. அவன் அவளை கண்டவுடனே தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஐயோ, என் மகளே என்னை மிகவும் மனமடியவும் கலங்கும் பண்ணுகிறாய். நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன், அதை நான் மாற்றக்கூடாது என்றான். அப்பொழுது அவள், என் தகப்பனே, நீர் கர்த்தரை நோக்கி உடைய வாயை திறந்து பேசுகிறல்லவோ, அம்மன் புத்தராகிய உம்முடைய சத்துருக்களுக்கு நீதி சரிக்கட்டும் ஜெயத்தை கர்த்தர் உமக்கு கட்டளையிட்டபடினால் உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டபடியே எனக்கு செய்யும் என்றாள். இன்னும் அவள் தன் தகப்பன் நோக்கி, நீர் எனக்கு ஒரு காரியம் செய்ய வேண்டும். நான் மலைகளின் மேல் போய் திரிந்து நானும் என் தோழிமார்களும் என் கண்ணிமை நிமித்தம் துக்கம் கொண்டாட எனக்கு 2 மாதம் தவணை கொடும் என்றாள். அதற்கு அவள், போய் வா என்று அவளை 2 மாதத்திற்கு அனுப்பிவிட்டான். அவள் தன் தோழிமார்களோடும் கூட போய் தன் கண்ணிமை நிமித்தம் மலைகளின் மேல் துக்கம் கொண்டாடி 2 மாதம் முடிந்த பின்பு தன் தகப்பனிடத்திற்கு திரும்பி வந்தாள். அப்பொழுது அவன் பண்ணியிருந்த தன் பொருத்தின்படியே அவளுக்கு செய்தான். அவள் புருஷனை அறியாதிருந்தாள். இது நிமித்தம் இஸ்ரவேலின் குமாரத்திகள் வருஷந்தோறும் போய் 4 நாள் கீழையாத்தியனான எப்தாவின் குமாரத்தியை குறித்து புலம்புவது இஸ்ரவேலிலே வழக்கமாயிற்று. நாம் கிதியோனுடைய வாழ்க்கையிலே அவன் எவ்வளவு ஒரு ரிஸ்க் எடுத்தான் என்று பார்த்தோம். தேவனை எப்படியாய் வெற்றிக்கு சார்ந்திருந்தான் என்று பார்த்தோம். வெற்றி வந்த பிறகு அவன் எப்படியாய் அந்த வெற்றியை தன்னுடைய நலனுக்காகவும் தன்னுடைய சுகத்திற்காகவும் தன்னுடைய ஆளுகைக்காகவும் திருப்பி ரொம்ப ஜாக்கிரதையான ஒரு வாழ்க்கையை அவன் வாழ்ந்தான் என்று பார்த்தோம். அதனால என்ன விளைவு நடந்தது? அவனுக்கு பிறகு அவனுடைய கிரியைகள் எல்லாம் அழிந்து போய்விட்டது, அவனுடைய குடும்பம் எல்லாம் அழிந்து போய்விட்டது என்று பார்த்தோம். தேவன் ஒரு மனிதரிடத்துல மிக அதிகமான தியாகத்தை எதிர்பார்ப்பதில்லை. தியாகம் வந்து நல்லதுதான், ஆனால் தேவைக்கு அதிகமான தியாகம் தேவையில்லாதது. சில சமயம் தேவ அன்பு கொண்ட மனிதர்கள் தங்களுடைய முட்டாள்தனத்தினாலே யோசிக்காமல் நிறைய காரியம் செய்து விடுகிறதை நான் பார்த்திருக்கிறேன். தேவன் மனிதர்களிடத்துல அந்த மாதிரியெல்லாம் கேட்பதில்லை. ரொம்ப நாட்களுக்கு முன்பாக நான் படித்த ஒரு காரியம் நிஜமாக நடந்தது. கொரிய தேசத்திலே கிறிஸ்தவ எழுப்புதல்,
தென்கொரிய தேசத்திலே நடந்து கொண்டிருந்த நாள். நான் வந்து ரொம்ப சிறுவயதா இருக்கும் போது நடந்த சம்பவம். அப்பொழுது நிறைய இளம் வாலிபர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பிலே அவர்கள் வந்து தங்களை ஒப்பு கொடுத்து அவருக்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்த நல்ல உற்சாகமாய் வாழ்ந்து நல்ல விசுவாச வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டது. நிறைய பேரு அந்த விசுவாசத்திலே எக்ஸ்ட்ரீம், நான் எனக்கு சொல்லுவாங்க எக்ஸ்ட்ரீம் எப்பவுமே டேஞ்சரஸ் என்று, எக்ஸ்ட்ரீம் ஒரு ஸ்டேட்டுக்கு அவர்கள் தங்களை தள்ளி கொண்டிருந்தார்கள். தேவனை நேசிக்கிறோம் என்று சொல்லி தாங்கள் நம்பின ஒரு எக்ஸ்ட்ரீம் கருத்தை அவர் நேசிக்க ஆரம்பித்து விடுகிறார். இந்த ரெண்டுத்துக்கும் நிறைய வேற்றுமைகள் இருக்கிறது. தேவனை நேசித்து அவர் அனுமதித்த காரியங்களை மட்டும் நம்முடைய வாழ்க்கையிலே செய்து கொண்டு அவரை சார்ந்து இருக்கிற ஒரு வாழ்க்கை, தேவனை முற்றிலுமாய் நேசிக்கிறேன் என்று சொல்லி வாழ்க்கையை ஆரம்பித்து விட்டு அந்த தேவ பக்தியை முழுமையாய் பற்றி கொண்டு அந்த தேவ பக்திக்கான காரியத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே முதன்மையாய் காண்பித்துக் கொண்டிருப்போம் என்றால் தேவனை நாம் முழுமையாய் மறந்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில வந்து சில பேருக்கு யாகம் அதிகமா வர்றதுனால அவர்கள் என்ன செய்றாங்க, தேவன் மேல இருக்கிற அன்பை மறந்து விடுகிறார்கள். ஏதுக்கு என்ன காரணம்னா, எந்த மாதிரி கடவுளை அவர்கள் மனதிலே வைத்திருக்கிறார்கள் என்பதை பொறுத்து இருக்கிறது. எத்தா தேவனுடைய மனுஷர்களை நேசித்தான். ரொம்ப அற்புதமாய் தைரியமாய் அவன் வந்து கடவுளுடைய அந்த ஒரு பெரிய போரை தலைமை ஏற்று அவன் ஜெயித்து காட்டுகிறான். அதுவரைக்கும் எல்லாம் சரியா இருக்கு. ஆனால் தேவனிடத்திலே பொருத்தனை பண்ணினால்தான் தேவன் தனக்கு அவர் செவி கொடுப்பார். அதுவும் எப்படிப்பட்ட பொருத்தனை, பயங்கரமான ஒரு பொருத்தனை. எது முன்பாக வருகிறதோ என்று சொல்லுகிறான். அவன் வந்து என்ன வந்திருந்தாலும் சர்வாங்க தகன பலியாய் மாத்திருப்பான். அவனுடைய பொண்ணு இல்ல, யாருடைய பிள்ளைங்க வந்திருந்தாலும் சரி. இந்த மாதிரி கொஞ்சம் கூட யோசிக்காமல் இந்த மாதிரி செய்கிற பொருத்தனை எதை காட்டுகிறது என்றால் அரகன்ஸை காட்டுகிறது. நான் ஏற்கனவே சொல்ல ஆரம்பித்த அந்த கதையில உண்மையாய் நடந்த சம்பவம், சவுத் கொரியாவிலே இந்த ஒரு இளம் வயது பெண்கள் அவர்கள் ஒரு கான்ஃபரன்ஸுக்கு, விசுவாச கான்ஃபரன்ஸுக்காக போக வேண்டும் என்று நினைத்த போது மழை பொழிந்து கொண்டிருந்தது. அந்த நதியிலே வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருந்தது. அப்பொழுது அந்த பெண்கள் என்ன நினைச்சாங்களாம், நம்ம கான்ஃபரன்ஸுக்கு போகணும்னா இந்த நதியை நாம் கடக்க வேண்டும், ஆனால் இதை கடப்பதற்கு வழி இல்லை, வெள்ளம் புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவுக்கு தண்ணீரில் நடக்க கிருபை செய்தார் அல்லவா, அதே மாதிரி நாம் என்ன செய்யலாம், நம்ம மூன்று பேரும், எத்தனை பேர் என்று தெரியாது, மூணு பேரும் நாலு பேரும் ஜெபித்து ஆண்டவர் மீது முற்றிலுமாய் நாம் என்ன செய்யலாம், எல்லா பாரத்தையும் போட்டுட்டு பேதுரு நடந்த மாதிரி நாமும் தண்ணீரில் நடந்து போய் விடுக்கலாம், அந்த பக்கம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவெடுத்தார்களாம். அவங்க வந்து வெள்ளத்திலே அவங்க கால் எடுத்து வைக்க வைக்க அவங்க மெதக்கல. கொஞ்ச நேரத்திலே வெள்ளம் பெருக்கெடுத்து வந்து அவர்களை அடித்து கொண்டு போய்விட்டது. அத்தனை பேருடைய பிணங்களும் கரையிலே ஒதுங்கியது. இந்த காரியம் நடந்த பிறகு ஒரு பெரிய போதகர் ஆண்டவரிடத்துல கேட்டதாக எழுதுகிறார். ஆண்டவரிடத்துல கேட்டாராம் ஏன் இப்படி நடந்ததுன்னு. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு சொன்னதாக அவர் எழுதுகிறார், நான் பேதுருவை வா என்று கூப்பிட்டேன், இவர்களை நான் கூப்பிட்டேனா. இந்த மாதிரி வந்து
அவங்களுக்குள்ள கான்வர்சேஷன் இருந்ததாக அந்த போதகர் எழுதுகிறார். தேவன் சொல்லாமலேயே தேவ காரியத்தை நாம் என்ன செய்கிறோம், செய்ய நினைக்கிறோம், அளவிற்கு அதிகமாக செய்ய நினைக்கிறோம். அவர்கள் அவர் இதயத்தில் ஏவாவம்லே அவர் வந்து இந்த மாதிரி எல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே செய்தால் அவருக்கு பிரியமாய் இருக்கும் என்று நாமளே நினைத்துக் கொள்கிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எதை காட்டுகிறது என்றால், அந்த அளவுக்கு கான்பிடன்ஸ் நமக்கு இருக்கு நம்முடைய செயல்களின் மேல. பயமே இல்லை. இந்த மாதிரி வந்து ஒரு பொருத்தனை பண்ணும்போது பயமே இல்லை. நம்ம இந்த மாதிரி ஒரு தலைவனாக இருக்கிறோம், நாம இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்றோமே, அது நம்மை சுற்றி இருப்பவர்களை எப்படி பாதிக்கும் என்ற எண்ணமே இல்லை. பாருங்க, நான் இந்த கதை வந்து நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீர்கள், அக்பர் பீர்பாலுடைய கதை. அக்பர் வந்து ஒரு நாளைக்கு யாரோ ஒருவன் அவருக்கு முன்னாடி வந்துட்டான். முதல்ல அவன் மூஞ்சில அவர் முழிச்சிட்டாரு. அன்னைக்கு வந்து அவருக்கு ரொம்ப மோசமான நாளாக இருந்ததா. உடனே அவர் கோபம் வந்து சிறைச்சாலைக்கு சென்று சிறைச்சேதம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவர் கட்டளை கொடுத்ததாக கதை. ஆனால் பீர்பால் அவன் இப்படியாக சொன்னானான், அதாவது அந்த அவன் வந்து இந்த நாவிதன் வந்து உங்களுக்கு முன்பாக வந்தது, உங்களுக்கு வந்து அன்னைக்கு பிரச்சனை எல்லாம் வந்தது, ஆனா நீங்க அவனுடைய முகத்திலே முழித்ததுனால அவனுக்கு எந்த மாதிரியான பயங்கரம் நடந்திருக்குது பாருங்க. இப்ப இதுல ரெண்டுத்துல யாரு வந்து யார் முகத்துல முழித்தது தரித்திரமாகும் என்று சொல்லி கேட்டாராம். அக்பர் வந்து தன்னுடைய தவறை உணர்ந்தாராம், உணர்ந்து அந்த கட்டளையை வந்து அவர் ரத்து பண்ணினார் என்று கதை. நான் என் வீட்டுக்கு போகும்போது யாரு எது எனக்கு முன்பாக வருதோ அதை சர்வாங்க தகவல் பலினா யார் வேணா முன்னாடி வரலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்போ ரிஸ்க் லெவல் பாத்தீங்கன்னா எல்லாரையும் வந்து அவன் ரிஸ்க்ல கொண்டு வந்துடுறான். யார் வேணா இருக்கலாம். இவன் இந்த மாதிரி வார்த்தைகளை சொன்னான் என்று கேட்டவர்கள் எல்லார் நாலு பேருக்கு முன்பாக சொன்னா அதை கேட்டவங்க வந்து பயந்து போய் என்ன செஞ்சிருப்பாங்க, அவன் வருவதற்கு முன்பாக எல்லாரும் ஓடி போயிருப்பாங்க. நமக்கு தெரியாது எப்தாவுடைய பெண்ணிற்கு அந்த இவன் அந்த மாதிரி பொருத்தனை செய்தான் என்று சொல்லி அவளுக்கு தெரியுமா தெரியாதா என்று நமக்கு தெரியாது. இப்போ இந்த மாதிரி பொறுப்பில்லாமல் செய்யக்கூடிய இந்த காரியங்களினாலே அதனுடைய விளைவுகளை அவன்தான் அனுபவிக்க வேண்டியது இருக்கிறது. தேவன் நல்லவர், ஆனால் அவர் மூடரிலே அவர் பிரியப்படுகிறதில்லை என்று வேதத்திலே வசனம் இருக்கிறது. முட்டாள்தனமாக நாம வந்து மனதை செலுத்தாமல் நாம் செய்யும் காரியங்களிலே அவருக்கு பிரியம் இருப்பதில்லை. அதனால நம்ம எந்த காரியத்தை செய்தாலும் எந்த பொருத்தனைகளை பண்ணினாலும் ஆண்டவருடைய சமூகத்திலே அது சரியானதா, அது வந்து நம்மளுடைய புலன்களுக்கு ஒத்து வரக்கூடியதா, தேவனுடைய நாமம் இதனால மகிமைப்படுமா, தேவனுடைய ராஜ்யம் இந்த மாதிரியான ஒரு பொருத்தனையிலே பலனடையுமா அப்படின்றதை நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். நான் ஒரு ரொம்ப நாட்களுக்கு முன்பாக ஒரு 30 வருடம் இருக்கும் என்று நினைக்கிறேன், 30 வருடத்திற்கு முன்பாக சென்னையிலே மகா பெரிய வறட்சி இருந்தது. அந்த வர மழையே ரொம்ப நாட்களாக பெய்யவில்லை. அப்பொழுது யாரோ ஒருவர் அவருடைய பேரை வேற போட்டுக்கிறார், மழை மனம் திரும்பு, இயேசு மழை தருவார் என்று சொல்லி நிறைய பணத்தை அவர் செலவு செய்து ஊரெல்லாம் போஸ்டர் ஒட்டி செய்திருந்தார். இதை பார்ப்பவர்களுக்கு நிறைய பேருக்கு எரிச்சல் வந்தது, இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்றாங்க அப்படின்னு. கிறிஸ்தவர்கள் அன்புடையவர்கள், ஜனங்கள் வந்து வறட்சியினாலே தத்தளித்து கொண்டு இருக்கிறார்கள், இவர்கள் வந்து பாவத்தினால்தான் வானம் அடைக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையோடு நிறைய பேர் இருப்பதை நான் பார்த்தேன். ஆண்டவரை நேசிப்பவர்களுக்கும் இது வந்து ஒரு பெரிய அவமானத்தை கொண்டு வந்தது.
உடனே அவன் வந்து அவங்களுக்கு விரோதமா இருக்கிறவங்க இன்னொரு போஸ்ட் அடிக்கிறாங்க, இயேசு பிறந்த ஜெருசலத்தில் ஏனடா பாதிரி மழை இல்லை, இன்னொரு போஸ்டர் வருகிறது. எதுக்கு இதெல்லாம்? அதாவது பணம் நிறைய இருக்கணும்னா அதை வந்து பிரயோஜனமாய் ஆண்டவருக்கு மகிமையாய் செலவு பண்ணக்கூடிய எத்தனையோ வழிகள் இருக்கிறது. தேவனை அந்த பணத்தை வைத்து அவரை மகிமைப்படுத்த வேண்டும், அவரை அறிவிக்க வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவோ வழிமுறைகள் இருக்கிறது. வறட்சியை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு எவ்வளவோ நல்ல வழிமுறைகளெல்லாம் இருக்கிறது. ஆனால் அவர்களையும் காயப்படுத்தி ஆண்டவருடைய ராஜ்யத்தையும் காயப்படுத்தும் மாதிரி செயல்களை செய்யும் போது அது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்குமா என்று தெரியவில்லை. எப்தாவுடைய காரியத்தை நம்ம வாழ்க்கையில நினைச்சு பார்க்கணும். நாம வந்து சில பேர் சில குடும்பங்களிலே நான் பார்த்திருக்கிறேன், ஆண்டவருக்கு என்னுடைய முதல் குழந்தையை நான் ஊழியத்திற்காக ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த மாதிரி செய்வாங்க. அது வந்து அவங்க நினைச்சுக்கிறாங்க அது அந்த மாதிரி பண்றதுனால கடவுளுக்கு பிரியமா நம்ம அந்த பிள்ளை பெருசா வளர்ந்த பிறகு அதுக்கு ஒரு பெரிய இடரலாக இந்த வாழ்க்கை இருக்கிறது. என்ன எதுக்காக என்ன கேட்காம இவங்க இந்த மாதிரி செஞ்சாங்கன்னு சொல்லி பழைய ஏற்பாடு காலத்துல அந்த மாதிரி ஆண்டவருக்காக தத்தம் செய்வதை நாம பார்த்திருக்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவர் இந்த மாதிரியான பொருத்தனைகளை செய்வதிலே அவருக்கு பிரியம் இருக்கிறதா என்பதை நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். பழைய ஏற்பாட்டு காரியங்களிலே நிறைய இடங்களிலே தேவன் அப்படியாய் அனுமதித்தார் என்ற ஒரே காரணத்திற்காக புதிய ஏற்பாடு நாட்களிலும் அதே மாதிரியான காரியங்களை நான் செய்தா தேவன் என் மீது சந்தோஷப்படுவார் என்று நாம் நினைக்க கூடாது. ஆண்டவர் நிச்சயமாய் என்னுடைய தியாகத்திலே சந்தோஷப்படுவார் என்று சொல்லி ஒரு கான்பிடன்ஸ் எனக்கு இருப்பது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓவர் கான்பிடன்ஸ் இருமாப்பை காட்டும். ஓவர் கான்பிடன்ஸ் வந்து சில சமயம் நல்லதாக இருப்பதில்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து பேதுரு இப்படி சொன்னான். என்ன சொன்னான் என்றால், வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடத்தில் இருக்கிறது என்று. வாயில புறப்பட்டு வருகிற பொருத்தனைகள் வாழ்வு கொடுக்கும் பொருத்தனைகளாய் இருக்க வேண்டுமே ஒழிய தீமை செய்யும் பொருத்தனைகளாய் இருக்க கூடாது. மற்றவர்களுக்கு தீமை, அதாவது எனக்கு இது நடந்தால் என்னை அழித்துக் கொள்வேன் என்று சொல்வது தவறு. எனக்கு இது நடந்தால் என் கண்களுக்கு முன்பாக வரும் எதுவாயிருந்தாலும் சர்வாங்க தகன பலியாய் நான் கொடுப்பேன் என்று சொல்வது அதைவிட தவறு. நமக்கு இல்லாத நம்முடையது என்று இல்லாத காரியத்தை நாம் வேறொருவருக்கு எடுத்து கொடுக்க நமக்கு வந்து உரிமை இல்லை. நம்ம காரியம் நம்ம கையில கொடுக்கப்பட்ட காரியத்தை நம்ம அதை கொடுக்கலாம், தியாகத்தோடு கொடுக்கலாம். நம்முடையது இல்லாத ஒரு காரியத்தை வந்து அதை வந்து நான் அர்ப்பணித்தேன் என்று சொல்வது எந்த அளவுக்கு சரி என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் எவ்வளவு பயங்கரமான ஒரு காரியம் வந்து அவனுடைய முட்டாள்தனத்தினாலே நடந்தது என்பதை பாருங்க. நம்முடைய வாழ்க்கையை நம்ம யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதிரியான காரியங்களை நம்ம எடுக்கிறோமா? இந்த மாதிரியான பொருத்தனைகளை ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம் என்று சொல்லி எடுத்துக்கொண்டு பெரிய பிரச்சனையிலே நாம் எத்தனையோ என்னுடைய வாழ்க்கையில அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நான் மாட்டி இருக்கிறேன். தேவனுடைய கிருபையினால அந்த மாதிரி முட்டாள்தனமான முடிவுகளினாலே நான் எடுத்தாலும் தேவன் அதிலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை நம்ம யோசித்து பார்ப்போம். எந்த அளவிற்கு நம்முடைய தீவிரம் ஆண்டவருடைய சித்தத்திற்குள்ளா இருக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம். எல்லாவற்றையும் ஞானமாய் செய்யும்படியாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். எல்லாவற்றையும் எந்த அளவிற்கு ஞானத்தோடு செய்ய வேண்டும் என்றும் நமக்கு எல்லா வழிமுறைகளும் அவர் கொடுத்திருக்கிறார். நம்முடைய அரகன்ஸ் வந்து எந்த காரணத்துக்கட்டிலும் நம்ம முட்டாள்தனத்தினாலே தேவனுடைய நாமத்தை வீணாய் வழங்கும்படியான ஒரு சந்தர்ப்பம் நமக்கு வராதபடிக்கு நம்மை காத்து கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் துதிக்கிறோம் சுவாமி. இந்த மகத்துவமான வசனங்களுக்கா நன்றி.
ஆண்டவரே எப்தாவுடைய வாழ்க்கையில இருந்து அந்த தெய்வ அந்த விசுவாசத்தை எங்களுக்கும் தாரும். அதே சமயத்துல ஆண்டவரே அவன் பொறுப்பு இல்லாமல் யோசிக்காமல் ஆண்டவரே அவன் செய்த சிந்தனையற்ற அந்த செயல் எங்களுடைய வாழ்க்கையில இல்லாதபடிக்கு எங்களுக்கு உதவி செய்தனும். உடைய குமாரன் பேசினது மாதிரி ஜீவனுள்ள வார்த்தைகள் எங்களுடைய வாயிலிருந்து புறப்பட எங்களுக்கு உதவி செய்தனும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே. காகவே நானே அடிபட்டேன், உன் பாவத்தை சுமந்தே. உந்தனுக்காகவே நானே அடிபட்டேன், உன் பாவத்தை சுமந்தே. சிந்திய என் தீரு ரத்தத்தால் உன் பாவம், சிந்திய என் தீரு ரத்தத்தால் உன் பாவம். தீர்த்து விட்டேன் பாவி வா, மல்லை துணில்லா இவா பாவி, மல்லை துணில்லா இவா பாவி, மல்லை துணில்லா இவா. பாவன் அழலில் விழுந்து குந்தி போனாயோ, ஓடிய பாவன் அழலில் விழுந்து குந்தி போனாயோ. ஒடுங்கி வருந்தும் பாவிகள் தஞ்சம் நான், ஒடுங்கி வருந்தும் பாவிகள் தஞ்சம் நான். ஒன்றுக்கும் அஞ்சாதேவா, மல்லைத்து நில்லா தேவா பாவி, மல்லைத்து நில்லா தேவா பாவி, மல்லைத்து நில்லா தேவா, மல்லைத்து நில்லா தேவா, மல்லைத்து நில்லா தேவா.